ஸோ அதில் இவருக்கு மயிலை சிவகுமார்னு ஒரு நேம அடைமொழியாக கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் இருக்கிறாரு. அவருக்கு பிரச்சனைன்னு, அதாவது இவர் ரவுடித்தனத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து, இப்போ இந்த உள்ளே இருக்கும்போது இவரை மீட் பண்ணுன்னா கூட கேஷுவலாக எல்லோரும் போய் மீட் பண்ணலாம், பெரியவரை பார்க்கணும்னா நீங்கள் இதுவே கிடையாது, நேரம் உள்ளே விட்டுருவாங்க போலீஸ் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரிசனில், ஓகே ப்ரிசனுக்குள்ளே மீட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பாப்புலராக இருக்கிறாருன்னு சொல்கிறார். அவரோட ஒய்ஃபும் மலர்கொடின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஒரு வைராக்கியமான இது, எப்படியாவது என் பையனை வளர்ந்த பிறகு என் பையன் மூலமாகவே சிவகுமாரை காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு படம் மாதிரி இருக்குது சார். ஆமாம், அப்படி தான் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சிவகுமாரை கொல்லணும் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு சொல்லு, நான் வந்து என் கையால் கொல்லணுன்றார். இந்த விஷயம் தினேஷ் மூலமாக அப்படியே சிவகுமாருக்கு போன பிறகு சிவகுமார் ஒரு பிளான் பண்ணுறாரு, நீ ஒரு ஒரு பொண்ணு பார்க்க அடிக்கடி சிவகுமார் வேடல்னு ஒரு இடம் காஞ்சிபுரம் கிட்டே இருக்குது அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லு, நீ அங்கே வர வை அப்படின்றாரு. அவன் டபுள் கேம் ஆடுறான், வேடல் காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஆனால் அங்கே தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை பார்க்க தான் போயிருக்காரு, இப்போ உள்ளே தான் இருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஒரு இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அங்கே போன இடத்துல இது வந்து பெரிய ஒரு பயங்கரமாக ஒரு உண்மையிலே அவர் திருந்தி வாழ்ந்தாரா சார்? திருந்தி வாழ்ந்தாரான்றது நம்ம அது எப்பயுமே ரவுடித்தனம் உங்களுக்கு இந்த ருசிகண்ட போனதான். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் நம்ம சென்னையை கலக்கிட்டு இருந்த சில தாதாக்களை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி மயிலை சிவகுமார் அவரை பற்றி எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மயிலை சிவகுமார்ன்றவர் வந்து அவரோட டீனேஜ் வரைக்கும் அவர் சூனாம்பேட்டில் இருந்தார், காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு. அவர் 1979 பிறந்தவர். அவர் இறக்கும்போது போன வருஷம் இறந்து போகிறாரு, மார்ச் 4 அவர் கொலை செய்யப்பட்டார், 42 அவர் இறந்து போகிறார். இனிஷியல் அதான் ஸ்கூலிங் அது எல்லாமே அங்கே காஞ்சிபுரத்தில் தான் பண்ணது, சுனாம்பேடு அது பக்கத்துலேயே உள்ள ஸ்கூல்ஸில் படித்தது. திரும்பி அவங்க பொழப்புக்காக சென்னைக்கு அவங்க ஃபேமிலியாக மைக்ரேட் ஆகிறாங்க. சென்னைக்கு வரும்போது சென்னையில் மயிலாப்பூரில் செட்டில் ஆகிறாங்க. ஸோ மயிலாப்பூரில் அந்த சிலேட்டர்புரம்னு அந்த சிட்டி சென்டர் பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் சிலேட்டர்புரம்னு சொல்கிறது, அந்த ஏரியாவில் வாடகை வீட்டில் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. சிவகுமார் தான் இவர் ஒரிஜினல் பேர். அவர் இந்த மயிலாப்பூரில் அங்கேயே அப்படி பழக ஆரம்பித்ததுனால அவர் மயிலை சிவகுமார்னு ஒரு ஒரு அடைமொழியோடு கூப்பிடுற மாதிரி போலீஸ் ஜென்ரலாகவே ஒரு அடைமொழி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும், குள்ள ஜேம்ஸு, கொக்கு ஜேம்ஸு, இது மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ அதில் இவருக்கு மயிலை சிவகுமார்னு ஒரு நேம அடைமொழியாக கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் இருக்கிறாரு. அவருக்கு பிரச்சனைன்னு, அதாவது இவர் ரவுடித்தனத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெரிய மகேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 கேஸ் இருக்குது பெரிய மகேஷ் அப்படின்னு. அவர் சிலேட்டர்புரத்தில் வீடு. ஸோ அவர் அவரோட அத்தையை வந்து இவர் ஏதோ தகராறு ஏற்பட்டு இந்த தகராறில் அத்தையை அடிக்கிறார். யார் சார் அந்த இவர்? சிவகுமார். அந்த ஒரு டீனேஜ் அடலசன்ட் ஏஜில் ஒரு 18-19 வயசில் அடிக்கிறாரு. அடித்ததில் பதிலுக்கு இது கேள்விப்பட்டோடனே, ஏன்னா அப்போவே ஒரு தாதா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் பெரிய மகேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை அக்யூஸ்டு, அவர் ஏற்கனவே அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது, கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்குகள்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அத்தையே நீ கை வச்சிட்டியா அப்படின்ட்டு தூக்கிட்டு ஆளை வச்சு தூக்கிட்டு வர வச்சிட்டாரு. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கடைசியாக அருவாளால் கத்தியால் கழுத்தை வெட்டுறாரு. வெட்டிட்டு அந்த சிலேட்டர்புரம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி சென்டருக்கு நேர பின்னாடி ஒரு சின்ன கால்வாய் போகும், அப்போ நல்லா கொஞ்சம் இப்போ தான் ரொம்ப மோசமாயிடுச்சு, பட் அப்போ கொஞ்சம் தண்ணி போகிற மாதிரியான சூழல். நான் சொல்கிறது ரொம்ப முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 90s அந்த பீரியடு. ஸோ கழுத்தை வெட்டிட்டு ரத்தம் கொட்டுது, இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி கால்வாயில் போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் சிவகுமாருக்கு லக்கு உயிர் பொழைச்சிட்டாரு. அதுலேருந்து பெரிய மகேஷுக்கு மேலே ஒரு ஒரு ஆதங்கம் இருக்குது. இவர் எப்படி, அதாவது ரைவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுது நம்மளை, அதாவது சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்ததுனால அவரால் அதை சிவகுமார்னால அவ்வளோ ஈஸியாக
எடுத்துக்க முடியல. ஒரு வன்மம், ஏதோ ஒரு வன்மம் இருக்குது மனசுக்குள்ளேயே இருந்து என்னவாது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போதே அவர் அப்படி அந்த அந்த டீனேஜிலேருந்து அப்போது அவருக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்கறது யார் அந்த டைமில் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏற்கனவே அயோத்தி குப்பமில் வீரமணி ரொம்ப டாமினண்ட்டு ஒரு கேரக்டர். அவர் அப்படி அந்த டைமில் நல்ல பெரிய லெவலுக்கு போயிட்டார். 84 துரைராஜன் சொல்லி திருநாவுக்கரசுன்னு சொல்லி திருநான்னு சொல்லுவாங்க, அந்த திருநா ரவுடி திருநாவோட அசோசியேட்டு துரைராஜன் சொல்லி அவர் குண்டன் சொல்லி அவங்க பிரதரு. அதில் துரைராஜை மர்டர் பண்ணுறாரு. அந்த கொலையில் திருநா அப்படியே அவரை ஸ்கெட்சு போட்டு ஃப்ரேம் பண்ணி, அந்த டைமில் சிசிடிவி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவர் மேலே உள்ள அந்த வழக்குக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான், யாரெல்லாம் விட்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் வந்து சாட்சிகளாக சேர்த்து வழக்கில் சாட்சிகளுக்கு அந்த பிறல் சாட்சி ஆகாத மாதிரி அவங்கள்ட்ட 164 ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கி அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நெட் பண்ணி அவனுக்கு மிக அதிகபட்ச தண்டனையாக அயோத்தி குப்ப வீரமணிக்கு கொடுக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதை அதுக்கப்புறமா அப்பீலுக்கு போய் அவர் அதை 7 தண்டனையாக குறைச்சி 84 ஜெயிலுக்கு போயிடுறாரு. 89 வரை உள்ளே இருக்காரு, அப்புறம் வெளியில் வர்றாரு. ஸோ இந்த வெளியில் வர்ற காலகட்டத்தில் அவரோட புகழ்னு பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போகுது. அது காரணம் அவர் 5 ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் சென்னை மத்திய சிறைன்னு சொல்லி இப்போதைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் அந்த எம்எம்சி காலேஜ் இப்போ கட்டிட்டாங்க, அந்த இடத்துல தான் அப்போது சென்ட்ரல் ஜெயில் இருந்தது. அந்த இடத்துல அந்த ஜெயிலில் தான் இவர் அடைக்கப்பட்டிருந்தார். ஸோ அப்போது அவருக்கு உள்ளே இருக்கும்போது நிறைய நெட்வொர்க் கிடச்சிது. அது இவர் வெளியில் இருந்தால் கூட இந்தளவுக்கு அவருக்கு நெட்வொர்க் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. அவர் உள்ளே போன பிறகு அவரோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிமிதமாக போக ஆரம்பிச்சிது. அதில் பர்டிகுலராக ரவுடிஸு, அதாவது நீங்கள் சென்னை ரவுடி மட்டும் இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரவுடிஸு, அப்புறம் அரசியல்வாதிகள் அவங்கள சந்திக்க கூட அவங்கள தேடி வந்து பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னொன்று வழக்கமாக முன்னாடி இப்போது காலகட்டங்களையும் மிஸ்டர்ஸு மீட் பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அப்போல்லாம் இவரை வந்து பெரியவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த ஃபேமிலியில் டோட்டல் அந்த அவர் வீரமணியோட அந்த ஃபேமிலி டோட்டல் 15 பேர் மொத்தம் அவங்க அவங்களோட இதில் இவர் தான் மூத்தவர், அதனால் பெரியவர்னு சொல்லுவாங்க. அவர் தம்பி வீரகுமார்னு அவரை கொலை செய்யப்பட்ட பிறகு தான் இவர் வந்து இன்னொரு ஒடியாக மாறி வெளியில் வேறு லெவலுக்கு வந்து அந்த கேங்கெல்லாம் காலி பண்ணுறாரு. அப்புறம் துரைராஜ கொலை செய்ததுக்காக அப்புறம் ஜெயிலுக்கு போக ஒரு கட்டாயம் வருது. இப்போ இந்த உள்ளே இருக்கும்போது இவரை மீட் பண்ணணுன்னா கூட கேஷுவலாக எல்லோரும் போய் மீட் பண்ணலாம், பெரியவரை பார்க்கணும்னா நீங்கள் இதுவே கிடையாது, நேரம் உள்ளே விட்டுருவாங்க போலீஸ் அப்படின்னு அந்த விட்டுருவோம் ப்ரிசனில். ஓகே, ப்ரிசனுக்குள்ளே மீட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பாப்புலராக இருக்கிறாருன்னு சொல்கிறேன். அதாவது ரொம்ப டாமினன்ட் கேரக்டரு உள்ள அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ப்ரிசன் அஃபிஷியல்ஸுன்னு நல்ல ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்த பிறகு தான் அந்த காலகட்டத்தில் தான் இவர் சிவகுமாரும் இந்த அந்த சாவின் விளிம்புக்கு போயிட்டு வெளியில் வந்த காலகட்டம். ஸோ அப்படி வரும்போது அவருக்கு இவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு கிடைக்குது. சரி, நம்ம அவருக்கு முக்கியமான ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட இணைஞ்சி பணியாற்றாரு. அப்படியே ட்ராவல் ஆகுது அவர். அதுக்கப்புறம் 2-3 சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த சம்பவத்தில் எல்லாத்துலேயுமே அவர் கூட இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க ரைட்டு லெஃப்ட்னு ஒரு பெரிய டீம் உண்டு. ஸோ அந்த இதுங்களோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் வந்து கேட் ராஜேந்திரன், அப்புறம் அப்பு அலையாஸ் கிருஷ்ணசாமி, அந்த அப்புங்கிறவர் தான் பின்னாளில் அந்த காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் அந்த சங்கராச்சாரியரோட கைதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்ச அந்த சங்கர்ராமன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ் நம்பர் 3 நினைக்கிறேன், முக்கியமான அக்யூஸ்ட் அவர். அவர் சென்னை, அதில் எம்கேபி நகரில் தான் வீடு இருந்தது. பின்னால் அவரும் ரெட் சாண்டர் ஸ்மக்லிங் கேஸில் ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சே அவர் மரணமடைஞ்சிட்டார். அப்புறம் அங்கேயே அவர் பாடி அங்கே தான் டிஸ்போஸ் ஆச்சு. அப்புறம் ஸோ அவர் கேட் ராஜேந்திரன் சொல்லி அவர் முழுக்க முழுக்க திருச்சூர் சைடு இப்போ நார்த் பெல்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் அந்த காண்டெம்பரரி ரவுடிஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே இவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ரவுடியாக ஃபார்ம் ஆகியிருந்த ஒரு காலகட்டங்கள்.
ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு சில விஷயங்கள், இவரை வந்து இவர் மனசுக்குள்ளே ஒரு வன்மம், ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய மகேஷ் மேலே ஒரு டார்கெட் இருந்தாலும் எப்படியாவது இதை வேற லெவலுக்கு நம்ம முன்னேறதுக்கு வேற என்ன பண்ணுறதுன்ற விஷயத்தை முன்னெடுக்கிறாரு, பண்ணுறாரு. ஸோ இப்படி போயிட்டுருக்கும், இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரை எதுக்கணும்னா, இவர் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும், இன்னும் பலமாக இருக்கணும், நிறைய சப்போர்ட் வேணும். நீங்கள் சும்மா சாதனை 400 ரவுடி தான் உள்ளே போய் உட்கார்றதுல பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும், முக்கியமாக சும்மா நான் வந்து கூட போனேன் வந்தேன் அப்படி இல்லை, சோலோவாக போய் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அப்போது இவருக்கு வந்து நிறைய ஒரு நெட்ஒர்க்கு ஃபுல்லாகவே கிடைக்குது. அப்படி வரும்போது தான் இந்த பெரிய மகேஷ் என்னாச்சுன்னா, அவர் மேலே தொடர்ச்சியாக நிறைய வழக்குகள் அது இதுன்னு வர ஆரம்பித்தோடனே ஸ்லேட்டர்புரத்துலேருந்து மயிலாப்பூர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, மகேஷ் நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்ன்மெண்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில் விட்டாமல், அப்படின்னா அந்த ஊரை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவோம், நீ இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுப்பா அப்படின்னு. இதே மாதிரி சம்பவம் பசுபதி பாண்டியன் தூத்துக்குடியில் அவருக்கும் அந்த அவர் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு வச்சுருந்தார், அவரு கராத்தே செல்வின் அந்த கொலை இது சம்மந்தமாக வரும்போதெல்லாம் வந்து அவர் ஊருக்கு வந்தால் லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு காரணம் காட்டி அவருக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்ன்மெண்ட் கொடுத்தாங்க, இங்கே ஊருக்கு வரக்கூடாது, தூத்துக்குடி பக்கம் வரக்கூடாது, நீங்கள் வேறு ஊருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவர் திண்டுக்கல்ல போய் செட்டில் ஆனார். அங்கே இருக்கும்போது தான் பின்னால் அவரும் கொலை செய்யப்பட்டார். இது மாதிரி இவரை பெரிய மகேஷை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வெளியே போன பிறகு இவர் ஏற்கனவே ஊரில் ஸ்லேட்டர்புரம்ன்ற அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபார்ம் ஆகி அங்கேயே இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக பெரிய மகேஷோட மருமகன் சன்னின்லா வந்து பில்லா சுரேஷ்னு சொல்லுவாங்க, அவர் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜயன்னு ஒருத்தன், அவன் வந்து அதே நம்ம சிட்டி சென்டருக்கு நேராக பின்னாடி இருக்கிற இடத்துல தான் அந்த ஒரு பாலம் வரும், பாலம் ஒட்டி தண்ணி ஓட போகிற இடம், அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு அந்த பகுதியில் தான், அந்த பகுதியை தான் ஸ்லேட்டர்புரம், அதில் தான் இவர் வீடு பில்லா சுரேஷ் வீடு. அப்படியே ரோடுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் செயின்ட் பீட்ஸ் அந்த கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டுக்கு நேராக பின்னாடி உள்ள இடம், அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ அந்த நகர்ப்புற வாழ்வியல் அந்த அப்படின்னு சொல்லி வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொல்லி அமைக்க, அந்த முன்னாடி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டாக இருந்தது, அங்கே உள்ள ஒரு வீட்டில் விஜயன் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாம் டாமினேட் பண்ணி, அதாவது மாமனார் இல்லை அப்படின்னாலும் இவங்க ஃபுல்லாக ஸ்லேட்டர்புரம் ஏரியா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஏன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ஏரியாவில் ஏதாவது ஒரு கஞ்சா சேல்ஸோ இல்லை வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டியோ எல்லாத்துக்கும் இவங்களை தேடி வர்ற மாதிரி இருக்கும், இவங்க தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை அப்படி ஒரு பிம்பம் வந்தால், ஒரு இமேஜ் இருந்தால் மட்டும்தான் மக்கள் தேடி வருவாங்க. ஸோ பெரிய மகேஷ் இல்லை அப்படின்னா, ஆள் இல்லை அப்படின்னு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பசங்க இவங்க கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகிட்டு போகிறாங்க. இது இவங்களுக்கு பிடிக்கல. இவருக்கு என்ன பண்ணுறாரு, இவர் சிலேட்டர்புரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மகேஷ் டார்கெட் பண்ணுறாங்க, பெரிய மகேஷ் இல்லை. ஸோ சன்னின்ல பில்லா சுரேஷை வெட்டுறாங்க. அதில் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் அந்த ஸ்பாட்டுக்கே போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்லா சுரேஷை வந்து ஓடி போயிருக்கிறாரு, அந்த சீன் பார்த்தா அப்படி இருக்கு, அதாவது ஓடி போய் அது ஒரு அஸ்பெஷா ஷீட் மாதிரி ஒரு இடம், அங்கேருந்து ஏறி குதித்து உள்ளே போய் ஒளிஞ்சிருக்காரு ஒரு இடத்துல. அப்போது இவங்க அந்த கொலை வெறியோடு போன அந்த கும்பல், அதான் சிவகுமாரோட டீமு, சிவகுமார் எல்லாம் டீமோடு போனது நேராக அந்த அஸ்பெஷா ஷீட்டை உடச்சி உள்ளே குதித்து அவரை கார்னர் பண்ணி அங்கே வச்சு மாற்றம் பண்ணுறாங்க. இந்த கொலை நடந்த அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்தில் திரும்பி அதே டீம் அங்கே போகுது விஜயன் வீட்டுக்கு, அது 2வது மாடியா 3வது மாடியா தெரியல, அதில் அங்கேயும் இதே மாதிரி சம்பவம், அவன் உள்ளே இருக்கிறா உள்ளே போய் அவனையும் வெட்டி 2 கொலைகள். இந்த 2 கொலையும் பெரிய மகேஷுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கை கொடுக்குது. இந்த கொலையிலையும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்குனா, அதில் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னா, இவர் நான் பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அவர் அயோத்தி குப்பம் வீரமணிக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய மார்க்கெட் முரளின்னு ஒரு அக்யூஸ்டு, இவரும் ரவுடி தான், அவர் மேலே ஒரு 5-6 வழக்குகள் இருக்குது.
அவர் 2003 பிறகு நான் திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃபார்ம்டு ரவுடியாக மாறி இருந்த ஒரு காலகட்டம். பின்னால் அவரும் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு மெயின் டிரைவில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருந்த தோட்டம் சேகர்ன்னு சொல்லி, அதாவது பார்டர் தோட்டம்ன்றது தான் தோட்டம்னு சொல்கிறது. அந்த பார்டர் தோட்டம் ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள ஏரியா. அந்த இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அதிமுகவுக்கு மிகுந்த பலமாக இருந்தவர் சேகர். இந்த தோட்டம் சேகர் வந்து ஒரு பாட்டு பாடுறவர், நல்ல பெஸ்ட்டு, நல்ல ஆரேட்டர், நல்ல ஸ்பீக்கர், மேடை பேச்சாளர். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு மரியாதை அவங்க கட்சியிலையும் இருந்து, அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சசிகலாவுக்கும் நல்ல க்ளோஸு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது அந்த அரசியல், ரெண்டு பேர் ஏடிஎம்கேயில் இருக்காங்க, நம்ம யாராவது ஒருத்தர் தான் பெரியாள் ஆக முடியும். அப்போது வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் நடக்க போகிற காலகட்டத்தில் 2001 என்ன பண்ணுறாங்க, ஓகே யாருக்கு சீட்டு கொடுக்கலான்னு போது சசிகலா அம்மா ரெக்கமெண்டேஷன், ஜெயலலிதா அம்மா ரெக்கமெண்டேஷனில் இவர் வந்துடுறாரு. இவருக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து மார்க்கெட் முரளி புலம்புறாரு யார்கிட்ட, நம்ம வீரமணிக்கிட்ட. அயோத்தி குப்பம் வீரமணி சொல்கிறாரு, ஏன்னா கூடவே இருக்கிற ஒரு ஒரு சக ரவுடி, அவர் கூடவே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை அவர் நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன், முடிச்சிரு. அவனா எலெக்ஷனில் நின்னா தானே ஜெயிக்க போகிறான், நீ உயிரோடே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறாரு, வீரமணியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே அந்த துரைராஜ் கொலைக்கு மட்டும்தான் நேரடியாக போய் மர்டர் பண்ணது. அதுக்கப்புறம் கொலைக்கு, எந்த கொலைக்குமே நேரடியாக போகிறதில்ல. ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது, சப்போர்ட், பேக் சப்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் வேறு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இப்படி ஏன் அப்படின்னா, நேரடியாக போனால் அவர் வழக்கில் ஈஸியாக அவரை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அட்லீஸ்ட் நான் இங்கே ஊர்லேயே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுவார், நேராக இந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு எம் இப்போ ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இன்றைக்கி கொல்ல போகிறாங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டில் கடலுக்குள்ளே போயிடுவார். அப்போது ஒரு நீங்கள் லொக்கேஷனே இங்கே இருக்காது, அவர் இங்கே இருக்கு, அவர் பார்த்தே ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மர்டர் நடந்திருக்கும். அப்போது அவரை எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க, அந்த மாதிரி பண்ணுவார் கிளவராக. ஸோ அப்படி பண்ணும்போது அதே மாதிரி இவர் எப்போ தோட்டம் சேகரும் ஒரு பெரிய டீமோடு தான் வளர்க்கும் போல், ஏன்னா அவருக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு இது இருக்கிறதுனால போகிறாரு. பாலாஜி நகர், ராயப்பேட்டையில் பாலாஜி நகர் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு லேபுக்கு ஒன்றுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காலையில் மார்க்கெட் முரளி, மயிலை சிவகுமார் இந்த டீமோடு சேர்ந்து ஒரு டீம் போய் மொத்தமாக அவரை காலி பண்ணி கொலை பண்ணுறாங்க. இந்த கொலை தான் அவரை இப்போ போன வருஷம் கொலை செய்கிறதுக்கு ஒரு இதுவாக மாறிச்சே தவிர, அதே மாதிரி அவர் ஏன் பண்ணார்னா, மார்க்கெட் முரளிக்கு சப்போர்ட் பண்ண கூட போனார், ப்ளஸ் வீரமணி அயோத்திக்கு வீரமணி முன்னாடி ஒரு நான் பெரிய டான், நானும் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக செய்யப்பட்ட அந்த கொலை, அது 2001 நடக்குது. இந்த கொலை தான் வந்து பெரிய ஒரு இதுவாச்சு. எப்படின்னா, அப்போது மயிலை சிவகுமாருக்கு தெரியாது, அவருக்கு ஒரு 5 அழகுராஜான்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வளர்ந்து வந்து நம்மளை கொல்ல போகிறான்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அவரோட ஒய்ஃபும் மலர்கொடின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஒரு வைராக்கியமான இது, எப்படியாவது என் பையனை வளர்ந்த பிறகு என் பையன் மூலமாகவே சிவகுமாரை காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு படம் மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி தான், 5 அந்த பையனுக்கு, அழகுராஜாவுக்கு. அந்த அவர் கொலை செய்யப்பட்ட 2001 கொலை நடக்குது, அப்போது வந்து அவருக்கு 5 தான். இப்போ 2021 தான் கொலை நடக்குது, ஆல்மோஸ்ட் 20 கழித்து அந்த பகை அப்படியே தொடர்ச்சியாக போய் பண்ணுறாரு. இதில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லேட்டர் புறத்தில் அவரோட டாமினேஷன் சொல்லி, அதுக்காக அவர் சிவகுமார், அவரோட பிரதர் ஒருத்தர், அவரோட பிரதர் நிர்மல்குமார்னு ஒன்று, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஸ்லேட்டர் அயோத்தி கூப்பம் வீரமணி இருக்கிற வரைக்கும் அந்த சிலேட்டபுரம் ஏரியா, அந்த ஏரியாவில் சுற்றுற ஒரு கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராட்னம் குமார்னு ஒருத்தர், அவர் பீச்சில் ராட்னம் சுற்றுற அந்த ஒரு இது வச்சுருக்காரு, அதனால் ராட்னம் குமார்னு அவர் பேர். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் டாமினேட் பண்ணுறாரு, அவரை ஃபஸ்ட்டு காலி பண்ணுறாங்க. யார் இது பண்ண, சிவகுமாரும் அவர் பிரதர் நிர்மல்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அதன் தொடர்ச்சியாக தான் பெரிய மகேஷையும் டார்கெட் பண்ணுறாங்க. அவர் இல்லை, அவன் சன்னின்லா பில்லா சுரேஷ், அப்புறம் நம்ம இவங்க அவரோட ஃப்ரெண்டு விஜயன்,
இவங்க எல்லாமே அப்போது கைது செய்யப்படுறாங்க. அந்த அவங்கள வந்து கொலை செய்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் கொலைக்கு அப்புறம் அந்த கொலையும் பயங்கர ஒரு டாமினேட் ஆச்சு. அது 2011 நடக்குது அந்த கொலை. இந்த நான் சொல்கிற அந்த பில்லா சுரேஷ் அண்டு விஜயன் கொலை வந்து 2011 நடக்குது. இந்த கொலையில் வந்து பெரிய மகேஷ்க்கு ரொம்ப மன வருத்தம். நம்ம மருமகனை கொண்டாங்களே, ஏன்னா மகளோட வாழ்வுன்ற ஒரு விஷயம் அவருக்கு மனசுக்குள்ளே வேறு மாதிரி போகுது. இன்னொன்று, நம்ம வெட்டி சாகாமல் பொழைச்சி வந்து நம்மளை இப்பவும் டார்கெட் பண்ணுறானேன்ற ஒரு கோபம். இவர் சிவகுமார் ஒரு விஷயம் பண்ணார், இந்த ஜெயிலுக்கு போகும்போது வரும்போது அவர் மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொலை வழக்கு, 40 கேஸ் இருக்குது. அதில் ஒரு 5-6 கொலை வழக்குகள், அது இல்லாமல் ஒரு 15 அட்டம்ப்ட் மர்டர், மற்றதெல்லாம் சில புட்டப் கேஸ் இருக்கும், இந்த மாதிரி குண்டாஸ் போனது இப்படி எல்லாமே. இவர் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் வீரமணியோட ரைட் ஹேண்ட்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நல்ல ஒரு மரியாதை இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிஸ், குட்டி குட்டி வளர்ந்து வரக்கூடிய ரவுடிஸ் எல்லாருமே இவரை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சென்னையிலேயே இருந்து, அதாவது இப்போ காஞ்சிபுரம் சூனாம்பேட்டிலிருந்து வந்தாலும் சென்னையிலேயே இருந்ததுனால அவரோட இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரவுடிஸ் எல்லாருமே அவங்களுக்கு அவருக்கு நல்ல க்ளோஸ் ரேப்போ. அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் யாரும் திடீர்னு ஒருத்தர், இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தரே வந்து பெரிய மகேஷே போய் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி சிவகுமாரை போடணும் என்ன பண்ணுறேன்னா, நேராக அந்த தகவல் அவருக்கு காதுக்கு போயிடும். ஸோ அவர் ஒன்றும் உஷாராவார், இல்லைன்னா பதிலுக்கு ஏதாவது ரிட்டாலியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவரோட நெட்ஒர்க்கு நல்லா க்ளோஸாக வச்சிட்டு இருந்ததுனால அவர் அவ்வளோ ஈஸியாக யாரும் அப்ரோச்சே பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. பெரிய மகேஷ் என்ன பண்ணுறாரு, தினேஷ்னு ஒரு ரவுடியை, அவன் வந்து ஒரு ஹையர்டு கில்லர் தான், அவர் மூலமாக நிறைய பேர் நிறைய கொலை பண்ணியிருக்காரு. நிறைய கொலைக்கு அவரை கூப்பிட்டு அவரை அசைன் பண்ணி அவர் இதுக்காக பணம் வாங்கிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சிவகுமாரை கொல்லணும், ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு சொல்லு, நான் வந்து என் கையால் கொல்லணுன்றார். இந்த விஷயம் தினேஷ் மூலமாக அப்படியே சிவகுமாருக்கு போன பிறகு சிவகுமார் ஒரு பிளான் பண்ணுறாரு. நீ ஒரு பொண்ணு பார்க்க அடிக்கடி சிவகுமார் வேடல்னு ஒரு இடம் காஞ்சிபுரம் கிட்டே இருக்குது, அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லு, நீ அங்கே வரவை அப்படின்றாரு. அவன் டபுள் கேம் ஆடுறான், வேடல் காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஆனால் அங்கே தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை பார்க்க தான் போயிருக்காரு, இப்போ உள்ளே தான் இருக்காரு, வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஒரு பொண்ணு அங்கே இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அங்கே போன இடத்துல தினேஷுக்கு அவன் காசை கொடுத்து தினேஷும் அவங்க கேங்கும் சேர்ந்து பெரிய மகேஷை கொண்டுட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு பயங்கரமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக போச்சு. ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது வந்து 3rd October 2015 இந்த கொலை நடக்குது. அதாவது பெரிய மகேஷ் வந்து வயலை சிவகுமாரை போகிறதுக்கு போகிறாரு. பட் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இங்கே இருக்காரு வந்து அவர் டபுள் கேம் கிராஸ் ஆகி இவரை போட்டாங்க. ஸோ இவர் கொலை செய்யப்பட்ட பிறகு ஸ்லேட்டர் அப்புறம் இன்னும் அவங்க ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் சிவகுமார் கைக்கு வந்துருச்சு. இந்த டைமில் தான் இதெல்லாம் உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். யார் வாட்ச் பண்ணுறாருன்னா, இவங்களுக்கே தெரியாமல் மலர்கொடியும் அழகுராஜாவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சேகரோட ஒய்ஃபும் பையனும் இவங்க ஏற்கனவே 2-3 சம்பவங்கள் இதெல்லாம் இருக்குது. இவங்களை வந்து டார்கெட் பண்ணி இவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஏதாவது பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணும்போது அவங்களால அந்தளவுக்கு எஃபெக்டிவாக போக முடியாததுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன ரவுடி, வளர்ந்து வர்ற ரவுடி எல்லோரும் அவங்க காண்டாக்டில் இருக்கான்னு தெரியுது. சரி, என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது பண்ணுமேன்னு. இவங்க பெரிய மகேஷோட இந்த கொலைன்ற விஷயம் வந்து அவங்களுக்கும் ஒரு அலாமிங் தான் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சென்னையில் யாரையாவது வச்சு கூப்பிட்டோம்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு.
ஸோ இது இன்னும் இவங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே மலர்கொடியும் அவங்க பையன் அழகுராஜாவும் எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது கேஷ்னோ தேட்டர்கிட்ட ஒரு இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வராங்க, பின்னாடி ஆட்டோவில் ஒரு இவங்க வராங்க, ஒரு கேங் அவங்களோட டீமே வருது ஃபாலோ பண்ணி. அப்போ வரும்போது சிவகுமார் டீம் போய் பாம்பு வீசுது கேசினோ தேட்டர் வாசல்லையே, அதில் போட்டு அதில் ரெண்டு பேரையும் விட்டுறாங்க. பட்டு அதில் அது கொஞ்சம் பகலில் நடந்ததுனால தப்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கூட்டம்லாம் இருந்தது, கொஞ்சம் அவங்களால அந்தளவு எஃபெக்டிவாக பண்ண முடியாமல் தப்பிச்சிட்டாங்க. இந்த வெட்டுப்பட்டு வந்ததில் இன்னும் அவங்களுக்கு வெறி ஜாஸ்தியாகுது அழகுராஜா. அண்டு இது இந்த சம்பவம் வந்து அக்டோபர் மாதம் 10/2019 நடக்குது, கொரோனா காலகட்டத்துக்கு ஒரு 6-8 மாதம் முன்னாடி. இந்த சம்பவத்தில் ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் மலர்கொடி அண்டு அழகுராஜாவுக்கு ஒரு ஐடியா வருது, சென்னையில் உள்ள ரவுடியை பிடிச்சாதானே அவன் லீக் பண்ணுறான், வெளியூரில் யாராவது டார்கெட் பண்ணுவோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அழகுராஜாவுக்கு இருக்குது, இந்த சிவகுமார் என் கையால் தான் சாகணும், எங்கள் அப்பா கொலைக்கு காரணமானவனை என் கையால் தான் கொல்லணும்னு ஒரு பெரிய இது பண்ணுறான். அதாவது அவங்க அம்மா வந்து இந்த பையனுக்கு வந்து அந்த வெறியை ஊட்டி வச்சுட்டே இருக்காங்க, டெய்லியுமே அவனை எப்படியும் கொல்லணும் அப்படின்னு வைக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் 2019 தான் இந்த அட்டாக்கில் நடந்தது இல்லையா, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி அவங்க தோட்டம் சேகரோட கொலைக்கு காரணமான மார்க்கெட் முரளியையும் கொலை பண்ணுறதுக்கு ஒரு கிளியராக ஸ்கெட்சு போட்டு, அதில் புல்லட் குமரன் சொல்லி ஒருத்தர், அவர் தோட்டம் சேகருக்கு ரொம்ப க்ளோஸு அவர், ப்ளஸ் இந்த அழகுராஜா இவங்களுக்கும் அந்த கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், இவங்க எல்லாம் பிளான் போட்டு எப்படியாவது அவரை காலி பண்ணும் மார்க்கெட் முரளியை அப்படின்னு. ஆனால் 2003 இந்த தொடர்ச்சியாக அப்போது கே விஜயகுமார் சார் வந்து கமிஷனராக இருந்தார், ஜே கே திரிபாதி சார் தென் சென்னை ஜாயின்ட் கமிஷனர், ஜார் சார் வந்து இதில் இணை அதான் ஜாயின்ட் கமிஷனர் சென்ட்ரல் ஜோனாக இருந்தாங்க, சென்ட்ரல் சென்னையாக இருந்தாங்க. ஸோ இவங்க இருந்த காலகட்டத்தில் நிறைய ரவுடிஸ் என்கவுண்டர் நடந்த காலகட்டத்தில் இவர் திருந்தி வாழ போகிறேன், எனக்கு சொந்தமாக ஒரு ரெண்டு இது இருக்குது, சிக்கன் கடை இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படி நான் ஒதுங்க போகிறேன்னு சொல்லி மார்க்கெட் முரளி ஒதுங்கிட்டார். 2003 நடந்துருச்சு. இருந்தாலும் அவர் அவரை கொல்றதுக்கு 2-3 அட்டம்லாம் நடந்து, பட் அவரை கொல்ல முடியல. உண்மையிலே அவர் திருந்தி வாழ்ந்தாரா சார்? திருந்தி வாழ்ந்தாரான்றது நம்ம அது எப்பயுமே ரவுடித்தனம். உங்களுக்கு இந்த ருசிகண்ட போனதான், நீங்கள் திடீர்னு ஒருத்தர் ஒரு ஆசை காட்டுறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எப்படி என்ன அப்படின்னு ஒரு நெட் ஒரு ஸ்கெட்சு கொடுங்க, யார் மூலமானு சொல்லுங்கள், நான் மற்றதை நான் பார்த்துக்குறேங்கன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு என்ன காசு தானே? ஸோ அதுக்கு பண்ணுவாங்க ஒரு சிலர். பட் இவர் எந்த லெவலுக்கு முழுமையாக திருந்தினாரா பாதி திருந்தினாரான்லாம் எதுவும் அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் தான். பட் ரவுடி தான், அவர் மேலேயும் ஆல்மோஸ்ட் அவருக்கு அவர் மேலே ஒரு 8-10 கேஸ் இருந்தது, எல்லா வெளியில் வந்து அப்புறம் எல்லாம் பெயில் அது கேன்சல்லாம் பண்ணி அக்யூட் ஆகின எல்லா கேஸ்லையும் வெளியே வந்தவர். இவரையும் இந்த புல்லட் குமரன் என்ன ஒரு 26/2015 ஒரு இது நடக்குது, ஒரு கோயில் திருவிழா நடக்குது, இந்த திருவிழாவை நான் முன்னாடி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யார், ஒரு மார்க்கெட் முரளி. அப்போது அவர் நீ முன்னாடி நடத்துகிற போது பத்திரிக்கைலாம் அடித்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்போது ஃபோன் பண்ணி புல்லட் குமரனுக்கு சொல்கிறார், எப்பா அவன் வீட்டுக்கு வரேன்ப்பா, பத்திரிக்கை கொடுக்கணும், கொஞ்சம் கோயில் திருவிழா நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்றாரு. இது கோயில் திருவிழா 3 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துக்காக பத்திரிக்கை வைக்க போகும்போது இவர் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரேன்னு ஃபோன் பண்ணிட்டு போகிறாரு. இதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓகே வரியா வா இப்போ தான் உனக்கு சரியான நேரம்னு சொல்லி. அப்போது கூல்ட்ரிங்க்ஸில் செடட்டிவ்ஸ் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்து கொடுத்து, அவரை மயக்கம் மருந்து கலந்து கொடுத்து, அவரை மயக்கமானவுடனே வீட்டில் வச்சே மர்டர் பண்ணுறாங்க. அவரோட வீட்டில் புல்லட் குமரோட மனைவி 4 கண்ணு முன்னாடியே இந்த கொலை நடக்குது. கொலை முடிஞ்சவுடனே அப்படியே கதவை சாத்தி சும்மா தாபா போட்டு பில்டிங்கே காலி பண்ணி போயிட்டாங்க.
போன அண்ணன் காணுமேன்னு மார்க்கெட் மொழியை தேடி அவங்க சகாக்கள்லாம் வந்து தேடுறாங்க. அப்போது அண்ணன் பைக்கு இங்கே எங்கேயோ இது குமரன்ட்டு யார்ட்டையோ ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி ஞாபகம் டக்குன்னு அங்கே போய் பார்க்குறாங்க. உள்ளே போனால் அங்கே செத்து கிடக்கிறாரு. இது தோட்டம் சேகர் கொலையில் முக்கியமான ரைவலாக இருந்த இந்த கொலைக்கு காரணமாக செயல்பட்ட மார்க்கெட் முரளி காலி. அடுத்தது தான் இங்கே வராங்க மயிலை சிவகுமாரை டார்கெட் பண்ணுறதுக்கு. இப்போது நிறைய அட்டம்ப்ட்டு அவரும் நல்ல டஃப் கொடுக்குறாரு. சரி என்ன பண்ணுறது, எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அழகு ராஜா நல்லா ஒரு மெச்சூர்டாக ஒரு லெவலுக்கு வந்துட்டார். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாரு. பெரிய மகேஷ் கொலை செய்யப்பட்டது, அவர் எப்படி டபுள் கேமாக மாற்றினது, சிவகுமார் கிட்ட அந்த மாதிரி ஒரு டாக்டிக் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் இவர் நேரடியாக மதுரை பாலான்னு சொல்லி ஒரு ரவுடி, மதுரைனா மதுரை பாலா இல்லை மதுரைக்காரர் பல்லாவரம் அவர். ஸோ அவர் ஆனால் ஊரில் நிறையா விஷயங்கள் பண்ணுவார். இந்த மாதிரி கொள்ளை முயற்சி எல்லா இதுவும் நிறைய கொலை முயற்சி வழக்குகள்லாம் இருக்குது அவர் மேலே. அவரை என்கேஜ் பண்ணுறாரு, நான் காசு தரேன், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணி கொடு, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் நீ சொல்லு. மதுரை பாலா அதனால் என்ன, நம்மளும் அவரும் ஒரு கிரேடு கூட போகுது, ஒரு பெரிய ரவுடியை போட்டால் அவங்களோட வேல்யூ அந்த சர்க்கிளில் ஒரு பெரிய டாமினன்ட் ஆவார் அப்படிங்கிறதுனால அவரும் என்ன பிளான் பண்ணுறாரு, ஓகே நான் பண்ணித்தரேன்ட்டார். அப்போது அவர் கூட வந்தது தான் பெரிய சப்போர்ட்டு அழகுராஜாவுக்கு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு பிளானை போடுறாங்க, ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது மதுரை பாலா அவங்க ஆளுங்களை நோட்டை விட வைக்கிறாரு. அவர் எங்கெங்கே போகிறாரு வராருன்னு வாட்ச் பண்ணுறாங்க. இவர் ரெகுலராக போஸ்டல் காலனியில் இதில் டிநகர் போஸ்டல் காலனியில் ஒரு செகண்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு வராருன்னு தெரியுது. இதுக்கிடையில் 2019ல் சூர்யான்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் கல்யாணத்தப்போ நிறைய அரசியல்வாதிகள், நிறைய போலீஸில் இருக்கிறவங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து ஒரு 6 சவரன் நகையே கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசினாங்க. அவருடைய கல்யாணத்துக்கு நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்க, ரொம்ப ஆதிக்கமிக்க அதிகாரிகள் வந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் ரவுடிஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கு வேணும் அப்படின்னா, ஈவன் பார்த்தீங்கன்னா அயோத்தி குப்பம் வீரமணி 2001 வரைக்கும் அவர் எந்த ஒரு சாயமும் இல்லாத ஒரு நபராக தான் இருந்தார். திடீர்னு அந்த டைமில் திமுக வந்து பேரணியாக பனகல் மாளிகையிலேருந்து வந்து சிறுநீரங்கத்தில், மெரினா பீச்சில் உள்ளே இருந்த சிறுநீரங்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம், அதில் கலைஞர் அவர்கள் பேச போகிறாரு. அந்த பொதுக்கூட்டத்துக்கு வர்ற கேங்கை அடித்து துரத்துறாரு, நல்லா அடித்து ஓட விட்டு கிட்டத்தட்ட 9 பேர் அதில் இறந்து போகிறாங்க. அந்த கொலை அது நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு அயோத்தி குப்பம் வீரமணி மேலே ஒரு முத்திரை குத்தப்படுது இவர் அதிமுக ஆளுன்னு. ஆனால் பின்னால் அதிமுக ஆட்சியில் தான் கே விஜயகுமார் சாரோட கமிஷனராக இருக்கும்போது தான் அவர் என்கவுண்டரில் காலியாகிறார். ஸோ இது மாதிரி இவருக்கு ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த ரவுடியஸ் அந்த ஆன்டி சோஷியல்ஸோட நெட்ஒர்க்கை ஏன் பொலிட்டீஷியன்ஸ் விரும்புகிறாங்கன்னா, இப்போது திடீர்னு ஒரு பொதுக்கூட்டம், ஏதோ ஒரு மீட்டிங் போடணும், நீங்கள் வாங்க இவர் பேச போகிறாரு அவர் பேச போகிறாருன்னு கூப்பிட்டா யாரும் வரப்போகிறது இல்லை. காசை கொடுத்து வர வைக்கிறதுக்கு ஒரு டீம் வேணும். அந்த டீம் இவங்க. இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதுலேயும் நிறைய கொலை பின்னணி, குற்றப்பின்னணி உள்ள நிறைய நபர்கள் இருக்காங்க. அதில் மட்டும் கிடையாது. அப்படி பார்த்தா முன்னாடி பங்குமார் வந்து பாட்டாளர்கள் கட்சியில் இருந்தார், அவரும் பின்னாளில் அவரும் போலீஸ் என்கவுண்டரில் இறந்து போனார். இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். எல்லாருமே அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏன் அந்த ரவுடிஸுக்கு வந்து தேவை, மெயினாக அந்த ரவுடிஸோட சப்போர்ட் ஏன் அரசியல்வாதிகளுக்கு தேவை அப்படின்னா, அவங்களுக்கு சில இன்ஃபார்மலாக சில வேலைகளை பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க தேவை. அது மாதிரி இவரோட லேட்டாக பண்ண அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் அதில் வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. உண்மைதான், இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவங்க இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவருக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு டீமோடு தான் போகிறாரு வராரு. இவர் ரெகுலராக போகிற அந்த போஸ்டல் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள அந்த வீட்டுக்கு
அந்த சம்பவம் அன்னைக்கு, அதாவது மார்ச் 4 2021 அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 10:30 போகிறார். 10 மணிக்கு கிளம்புறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட்டோட கவனமாக வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு ஆமாம், போகிறாரு, எங்கே போகிறாரு, எத்தனை மணிக்கு போகிறாரு. வழக்கமாக பகல் டைமில் தான் போகிறது. அன்னைக்கு என்னன்னு தெரில நைட்டு போகிறாரு. நைட்டு ஒரு 10:30 தான் உள்ளே போகிறாரு. அந்த ரியல் எஸ்டேட்டோட அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போகும்போதே கார்னர் பண்ணிடுறாங்க. ஒரு 7-10 பேர் வந்து, அதில் அழகுராஜா இருக்கான், இதே மதுரை பாலா அந்த டீமும் இருக்குது, அவங்களோட டீம் அவனும் வந்து நிற்கிறான். அது இப்போ இது நடந்தது 2021, அதனால் சிசிடிவிலாம் இருக்குது. ஸோ இவங்க ஓடி வந்தது, அவங்க மாட்டர் பண்ணது, எஸ்கேப் பைக்கில் 3 பேராக எஸ்கேப் ஆனது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அவரை ரவுண்டப் பண்ணி மாட்டர் பண்ணிட்டாங்க. இன்னொன்று முக்கியமாக, கழுத்தில் வெட்டு, தலையில் வெட்டு, இதெல்லாம் போக அவர் முகமே மொத்தமாக சிதைக்கப்பட்டது. சார், எனக்கு ஒரு சந்தேகம் இதில் என்னென்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆள், அதாவது ஒரு அடிநிலையிலேருந்து பெரிய நெட்வொர்க் கிடச்சி வளர்ந்த ஒரு ஆள், அரசியல் பலமும் இருக்குது அண்டு வந்து அதிகாரிகளுடைய பலமும் இருக்குது. இப்போ எங்கே இவர் போனாலுமே இவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல சார், தனியாக போக மாட்டாங்கல்ல. அதுதான் எப்போ அவரோட வீக்னஸ்ன்னு தானே பார்க்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு, அயோத்திக்கு போகும் வீரமணியோட தம்பி வீரகுமார் சொல்லி ஒருத்தர், அவர் வந்து அவர் பெரிய ரவுடியாக பில்டப் ஆகிட்டார். பெருசால் போகும்போது அவர் எங்கே தனியாக போகிறாருன்னு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் கேரளாவுக்கு போகிறாருன்னு வச்சு, அங்கே கூட குமார்னு ஒரு ரைட் ஹேண்ட் உள்ளே கூட போகிறாரு. அப்போ அவர் எப்போ தனியாக, எப்போ அவரோட டீம் கம்மியாக இருக்காங்கன்றத வாட்ச் பண்ணி தானே அடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இங்கேயும் நடக்குது. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட அறிவழகன் ஒருத்தர், பூபாலன் ஒருத்தர், இவங்களாம் இருக்காங்க. அதாவது இவர் தனியானா தனியாக போகல, அது ஒரு 10-15 போகிற இடத்துல இப்போ ஒரு 2-3 பேர் போகிறாங்க. கம்மியாக போகிறாங்க, ஆள் இல்லாமல் கிடையாது. ஸோ அவங்களையும் ரவுண்டப் பண்ணி வெட்டுறாங்க. இப்போ இந்த சம்பவம் மார்ச் 4, 2021 வந்து இவரை ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்குள்ளே இவரை நுழையும் போது அவரை கார்னர் பண்ணி வெட்டும் போது, அவர் கூட இருந்த அறிவழகன், பூபாலன் இவங்களும் வெட்டப்பட்டாங்க. அவங்களும் கொலை செய்யப்படலை, சிவியர் இன்ஜுரிஸு, அவங்களும் வெட்டப்பட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் அவங்க அழகுராஜா வந்து அப்பா கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக 20 அப்புறம் அதை நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றினது மட்டும் இல்லை, அங்கேயே ஒரு பெரிய எந்துவா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாம் அங்கேயே நடக்குது எல்லாமே. ஏன்னா அது 10:30 நிறைய அந்தளவுக்கு ஒரு பெருசாக வெளியில் இமீடியட்டாக வரல. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் விஷயம் தெரிஞ்சு எல்லாம் அப்புறம் லீக் ஆகி போலீஸ் வந்து பாடி அனுப்புகிறாங்க, இது பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ இது அசோக் நகர் போலீஸ் ஒரு கேஸ் பண்ணி தேடிட்டுருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால ஈஸியாக இது இவங்க தானா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் மதுரை பாலான்றது அவங்களால கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியல, ஃபிக்ஸ் பண்ணல. வெட்ட போன இடத்துல அவங்க கூட வந்திருக்கான், பட் அந்த ஸ்பாட்டில் இல்லை, அங்கே இருந்திருக்கானா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த சம்பவம் நடக்கும்போது, அப்போ தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் அந்த டைமுக்கு முன்னாடிங்கிறதுனால எல்லாமே போலீஸோட ஃபோக்கஸ் எல்லாமே மேக்ஸிமம் எலெக்ஷன்லேயே இருந்தது, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில். ஸோ இந்த சம்பவம் பிறகு ஏடிஎம்கே பீரியடில் அந்த டைமில் பெருசாக ஸ்டெப்ஸ் எடுக்கல. அப்போது அப்புறமா உடனே இப்போ டிஎம்கே வந்த பிறகு ரவுடிகளோட வேட்டைகள்லாம் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் சம்மந்தப்பட்ட அழகுராஜாவை தேடுறாங்க. அவர் கள்ளக்குறிச்சியில் போய் சரண்டர் ஆகிறாரு. கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறாரு. அவர் கூட இன்னும் நிறைய பேரும் சரண்டர் ஆகிறாங்க. அப்புறமா போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இவருக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்து இவர் முழுக்க முழுக்க இது பண்ணதுக்கு காரணமே மதுரை பாலா தான் கூட இருந்து பண்ணது அப்படின்னு. ஸோ போலீஸ் மதுரை பாலாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் அப்படின்னா, இதே மதுரை பாலா வந்து இவரை புழல் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்காரு. மதுரை பாலா அவங்க டீமை வந்து சைதாப்பட்டி கோர்ட்டில் இந்த வழக்கு சம்மந்தமாக, இது அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறதுனால இந்த வழக்கு சம்மந்தமான அந்த இதெல்லாமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சைதாப்பட்டி கோர்ட்டில் நடக்குது. அங்கே அவங்க அவரை 5 கூப்பிட்டு வரும்போது, வழக்கமாக
இங்கே புழல் பிரசன்லேருந்து கூட்டு வந்து அந்த ஆஜர்படுத்திட்டு கூட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி வரும்போது இவரை வாட்ச் பண்ணுறாங்க. மதுரை பாலாவை டார்கெட் பண்ணி ஒரு டீம் வாட்ச் பண்ணுது, சிவகுமாரோட அசோசியேட்ஸு. மதுரை பாலா தானே கீ பர்சன், அழகராஜா முக்கியம்தான், பட் இருந்தாலும் அண்ணனை கை வைக்க யாருமே இல்லாத காலகட்டத்தில் மதுரை பாலான்னு ஒருத்தன் வந்து தைரியம் கொடுத்ததுனால தானே இவன் பண்ணான், இல்லைனா பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவனை காலி பண்ணுண்டா அப்படின்ட்டு அவனை டார்கெட் பண்ணி ஒரு டீம் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வராங்க, அதில் ஒரு மூணு பேரை பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஆக்சுவலாக சக்திவேல்னு ஒருத்தன், அருண்னு ஒருத்தன், அப்துல்லான்னு, இதெல்லாம் ஷெனாய் நகர், எல்லாமே 23-24 வயசு பசங்க தான். ஸோ இவங்களை இன்னொரு ரெண்டு பேரை தேடிட்டு இருக்காங்க, இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. இவன் வழக்கமாக இவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அந்த அவங்களோட அந்த போலீஸ் வேனில் வந்து அப்படி நிற்கும்போது இறங்கி டீ சாப்பிட போவான். டீ சாப்பிட்றதுக்கு கோர்ட்டு பில்டிங், அதாவது நம்ம நீங்கள் சைதாப்பட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அப்படி நிற்கும், அப்புறம் எல்லா வெஹிக்கிள் விட்டு இறங்குவாங்க. அப்படி வந்து ஒரு சுற்றி போய் மேலே பில்டிங்கில் போனால் தான் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போக முடியும். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா ரெகுலராகவே பக்கத்தில் உள்ள டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டு அப்புறம் போவான். இதை மானிட்டர் பண்ணி டீ கடைக்கு போகும்போது போகணுன்ட்டு தான் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 3-4 லொக்கேஷனில் ஜென்ரலாகவே அந்த ரவுடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா யாராச்சும் இதில் ஒரு பாயிண்ட்டில் மிஸ் ஆனால் அடுத்த பாயிண்டில் இருக்கவங்க டார்கெட் பண்ணுறது தான் அவங்களோட மெயினாக இருக்கும். இருந்தாலும் இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா அது எல்லாமே போலீஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம், என்ட்ரன்ஸில் போலீஸ் நிற்கும், வெளியில் எக்ஸிட் பாயிண்ட்டில் நிற்கும், கோர்ட்டுக்கு வாசலில் நிற்கும், வேறு கேஸுக்கு வந்த போலீஸ் நிற்பாங்க. இது மட்டும் இல்லை, இவனை மதுரை பாலாவை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் மதுரை பாலாவே கோர்ட்டில் சொல்லி ஏற்கனவே ஒரு அட்டம்ப்ட்டும் நடந்ததுனால அவருக்கு கன்மேன் செக்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க, போலீஸ் செக்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க மதுரை பாலாவுக்கு. ஏன்னா இவன் இவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு. ஸோ அந்த சூழல்லையும் வந்து டார்கெட் பண்ணி ஒரு அஞ்சு பேர் வந்து ரவுண்டப் பண்ணுறாங்க, ரவுண்டு சுற்று போட்டாங்க. வெட்ட வரும்போது கத்திட்டு ஓடுறான் அவன், வந்து அன்னைக்கு பார்த்து டீ கடைக்கு போகல, என்னடா போல பிளான் மாறுதே அப்படின்னு சொல்லி தான் வேகமாக ஓடி வராங்க. அப்போது அங்கே இருந்த போலீஸு, உமன் போலீஸே, சிலர் கார்டுக்கு இருந்த போலீஸே சேஸ் பண்ணி பிடிச்சி ஒரு மூணு பேரை பிடிச்சிட்டாங்க, ரெண்டு பேர் ஓடிவிட்டானுங்க, அவங்களையும் அப்புறம் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மூணு பேர் தான் அந்த சக்திவேல், அருண் அண்டு அப்துல்லான்னு சொல்லி இந்த ஷெனாய் நகர்காரங்க, இவங்க எல்லாம் இப்போ அரெஸ்ட்டு. இப்போ அடுத்த கட்டமாக இவங்க டார்கெட் எல்லாமே, அதாவது சிவகுமாரோட டார்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, ஈவன் அந்த ஏற்கனவே வெட்டுப்பட்ட அந்த, அதாவது சிவகுமார் கொலை நடக்கும்போது அறிவழகன் பூபாலன் கூட இருந்தவங்க வெட்டுப்பட்டவங்க, அவங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது கொலை. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு டீமாக அசம்பிள் ஆகி அடுத்து என்ன பண்ணுறது, அழகுராஜா எப்படி போடுறது, மதுரை பாலா எப்படி போடுறதுன்ற ஒரு பிளானாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த இது சொல்லுவாங்க, எண்டு காடே கிடையாதான்ற மாதிரி இது தொடர்ச்சியாக கையில் கத்தி எடுத்தால் கத்தியால் தான் சாவாங்கன்றது ஒரு பெரிய நியதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். போலீஸ் தரப்பில் ரவுடி வேட்டைகள் இப்போ கூட சமீபத்தில் நிறைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3095 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக இந்த ரவுடிகளோட நடவடிக்கைகள் மானிட்டர் பண்ணுறது, நிறைய பேர் ஊரை காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இப்போவும் முன்னெடுத்து செய்யப்பட்டு வருது. இதான் மேலே சிவகுமாரோட மொத்த கதை. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.